I've fallen in love with I Love. I love. Él vole, wow. ஸ்ரீ நாராயணன் கிருபையால் கிடைத்த ரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் கிடைத்த சக்திசாலியான வீரர்களும் வித்வான்களும் உள்ள இந்த ராஜ்யத்தில் இந்த நாட்டின் ராஜதானியில் ராஜதானியின் சுயம்பர பவனத்தில் தாங்களை போன்ற சூர வீரர்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் இங்கு வந்து எங்கள் வம்சத்தின் பழமையான பரம்பரைக்கு ஆதரவளித்துள்ளீர்கள். எங்கள் வம்ச கன்னிகைகளுக்கு தங்கள் மனத்திற்கு பிடித்த வரனை தேர்ந்தெடுக்க எங்கள் பரம்பரை அனுமதி அளிக்கிறது. இந்த வழக்கப்படி அரச கன்னிகை தன் மனவிளக்கின் ஒளியின் உதவியால் தன்னுடைய எதிர்காலத்தை தானே ஒளிமயமாக்கிக் கொள்ள நிச்சயித்திருக்கிறாள். இந்த அரசவையில் உள்ளவர்களில் யார் கடித்தில் அவள் மாலை அணிவித்து தன் கணவனாக தேர்ந்தெடுக்கிறாளோ அவரை மற்ற அரசர்கள் ஏற்றுக்கொண்டு ஆசி கூறுங்கள். உயர் வம்ச கன்னிகைகள் தன் மன விருப்பப்படி கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பறித்துவிட்டால் அது நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கும். ஆகையால் கூறுகிறேன், இன்று என் வளர்ப்பு மகள் குந்தி யாரை தன் கணவனாக தேர்ந்தெடுக்கிறாளோ அவரை மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல தினத்தை உண்மையிலேயே சுபதினமாக்குவீர்கள் என்று நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இதுதான் இந்நாட்டின் வழக்கம். இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு மரியாதை அளிக்க வேண்டும். எனது மகளின் பிறப்பு பெயர் பிரதா. இவளது மாதா நாகவம்ச பூஷணரின் கன்னிகை. இவளது தந்தை யதுகுல சிரேஷ்டர் சூரசேனர். இவர் குந்திபோஜர் தனது அமைப்பின் கடனாளியாக்கி பிரதாவை எனக்கு தத்து கொடுத்தார். அந்த பிரதா இங்கு குந்தியானாள். இந்த நாட்டின் வரப்பிரசாதமானாள். அவள் வந்த பிறகு அரண்மனை மக்கட்செல்வங்களால் மகிழ்ச்சி அடைந்தது. மங்களம் நிறைந்த சகோதரர்களின் அதிர்ஷ்டமுள்ள சகோதரி இப்போது தன்னுடைய அதிர்ஷ்டமுள்ள கணவனை தேர்ந்தெடுப்பாள். மகேஷ்மதி ராஜா, இவர் சிவபக்தர், நர்மதா தேவியின் அருள் பெற்றவர். இவருடைய யாகசாலையை அக்னிதேவன் காக்கிறான். அடுத்ததாக உஜ்ஜயினி ராஜா, மகாகாலேஸ்வரரின் உபாசகர், மிகுந்த சேனை உடையவர். அடுத்ததாக மகத ராஜகுமாரர், மாவீரர், எல்லாவற்றிலும் தகுதி பெற்றவர், கதையுடைய ஜராசிந்தர். காமரூபத்தின் அரசர் பிரக்ஜோதிஷ் புராதீஷ். மகாமண்டலமாகிய கலிங்கத்தின் அரசர் கோசல நாட்டரசர். இன்று அரசகுமாரி யாரை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுப்பாள் என்று தெரியவில்லை. இங்கே இருப்பவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம். அரசகுமாரியின் மணமாலைக்கு தகுந்தவராக ஒருவர் தான் எனக்கு தெரிகிறார். யார் அவர்? மகாராஜாக்கள் நிறைந்துள்ள இந்த அவையில் தாமரை போல் மலர்ந்திருக்கிறார். உன் கண்களுக்கு என்ன ஆயிற்று? ஹஸ்தினாபுர ராஜாவை தெரியவில்லையா? சந்திரவம்சத்தை அலங்கரிப்பவர், குருகுல கௌரவம், ஹஸ்தினாபுர ராஜா, அம்பாலிகை குமாரர், எல்லா திசைகளையும் வென்றவர் மகாராஜா பாண்டு. Thank you.
Thank you.